நிறைய பேர் அட்ராக்ஷனை பயன்படுத்திக்க பிரபஞ்சத்தை கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட்டு ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது வந்திருக்கும் தன்னமும் ப்ரே ஆனா இந்த பிரபஞ்சம் நான் நினைச்சது கொடுக்குமா இல்ல கண்டுக்காம விட்டுருமா பிரபஞ்சம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நமக்காக நடத்தி கொடுக்க போகுதுன்னா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை ஃபாலோ பண்ற எல்லாருமே யோசிச்சிருப்போம் நம்ம ஆசைப்பட்டு கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம லைஃப்ல நடக்க போகுதுன்னா முன்னாடி அதுக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் நமக்கு காட்டும் அப்படி நம்ம நினைச்சதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் ஒரு சில அறிகுறிகளையும் காட்டும் அந்த அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன விஷயத்த வேணும்னு ஆள் மனசு மூலமா நினைக்கிறோமோ அதே தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இப்படி பிரபஞ்சம் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கை உன்னை தேடி தான் இருக்கு அதுக்கு தயாராயிரு அப்படின்னு உணர்த்துற மாதிரி சில அறிகுறிகளை வெளிப்படுத்தவும் செய்யும் அந்த அறிகுறிகள் நமக்கு மேனிபெஸ்டேஷனை இன்னுமே உற்சாகத்தோட பண்ண உதவியா இருக்கும் இன்னும் நம்மளால நம்ம கோல்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க முடியும் பிரபஞ்சம் நம்ம நினைச்சதை கொடுக்க போறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதுல நம்ம ஒன் ட்ரீம்ஸ் பிரபஞ்சம் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த கொடுக்க போகுதுன்னா முதல்ல கனவுகள் மூலமாக அதை வெளிப்படுத்தும் நிறைய மக்கள் அவங்க நினைச்ச மாதிரி கனவு வாழ்க்கைய தூக்கத்துல கனவுகளாவே பார்ப்பாங்க இந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி உங்க கனவுல வருதுன்னா உங்க மேனிபெஸ்டேஷன் சீக்கிரமே ரியல் லைஃப்ல நடக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்க கனவுல உங்க ஆசைகளை அடையும் போது ரியலாவே தான் ஃபீல் பண்றீங்களா இல்ல ஜஸ்ட் நீங்க சும்மா கடமைக்குன்னு எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க நான் அவங்களும் பண்ணுவோம்னு பண்றீங்களான்னு பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் சோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் உங்க கனவுல வருதான்னு அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க பிரபஞ்சம் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண மோஸ்ட்லி சூஸ் பண்றது நைட் டைம் தான் மிட் நைட் இல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் பிரபஞ்சம் மோஸ்ட்லி சூஸ் பண்ணி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும் பிரபஞ்சம் கம்யூனிகேட் பண்றதுல ரொம்பவே காமனான மெத்தட்னு பார்த்தா அது நைட்ல நமக்கு வரக்கூடிய கனவுகள் தான் நம்ம ஆழ் மனசு அந்த நேரத்துல தான் ரொம்பவே அமைதியா இருக்கும் உடல் கான்சியஸா இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவா இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும் அந்த நேரங்கள்ல தான் பிரபஞ்சம் உங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் அனலைஸ் பண்ணி நீங்க நினைச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் இந்த உலகத்துல எங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனர்ஜி மூலமாக தான் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுறதும் எனர்ஜி மூலமாக தான் எனர்ஜி வேவ்ஸ் ஈஸியா டிராவல் ஆகுறது நைட் டைம்ல தான் அந்த டைம்ல தான் உலகம் முழுக்க அமைதியா இருக்கும் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களுக்கான ஃப்ரீக்வன்சிஸும் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் இந்த ப்ராசஸில் நமக்கு வரக்கூடிய ட்ரீம்ஸுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அதை அவங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவா இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவானான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக மோஸ்ட்லி நீங்கள் தூங்கும் போது காண்ற கனவுகளை யூஸ் பண்ணிக்கும் ஸோ நீங்கள் இனிமேல் கனவு காண்றீங்கன்னா அதை ஞாபகமாக நோட் பண்ணி வாங்க நமக்கு வரக்கூடிய பல ட்ரீம்ஸ் காலையில் எழுந்ததும் சுத்தமாக ஞாபகமே இருக்காது ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு மைண்டில் இருக்க வர நீங்க நைட் என்ன ட்ரீம் பண்ணீங்களோ அதை ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க இது உங்க கனவுகள் மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நம்ம கால் அவனே நமக்கு கால் பண்ணிருப்பான் நூறு வயசுடா உனக்கு இப்பதான் நான் அவனை கூப்பிடலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே சம்ம கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நினைப்போம் இன்னும் நிறைய நேரங்கள்ல நம்ம யாரையாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிருப்போம் திடீர்னு நம்ம சுத்தமா எதிர்பார்க்காத நேரத்துல அவங்கள பார்த்துருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு கோ இன்சிடென்ஸாக ஏதாவது நடந்திருக்கா இனி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா அதை கவனமா நோட் பண்ணுங்க பிரபஞ்சம் நம்ம கிட்ட நேரடியாக சொல்றத விட இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்க மக்கள் மூலமாக தான் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான அந்த அறிகுறிகளை அனுப்போம் நீங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனமா யோசிச்சு பாருங்க எல்லாமே லிங்க்டாக தான் இருக்கும் இங்க கோ எதையுமே நம்ம யோசிக்காம சொல்லிட முடியாது நம்ம அதை ஆழமா யோசிச்சு பார்த்தா அந்த கோ இன்சிடென்ஸுக்கான ரீசன்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இனி நீங்கள் கோ இன்சிடென்ஸாக ஏதாவது விஷயங்களை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்க இதுக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஆனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க போதும் அடுத்து நம்பர் த்ரீ ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த உலகத்துல எல்லாமே நம்பர்ஸ் மூலமாக தான் இயங்கிட்டு இருக்கு இதை நான் சொல்லலை த கிரேட் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருக்காரு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த நம்பர்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் இயங்கிட்டு இருக்குன்னு டெஸ்லா சொல்றாரு இந்த நம்பர்ஸை யூஸ் பிரபஞ்சம் நம்ம கிட்ட தான் கொடுக்கும் நீங்க வழக்கமா பாக்கிறத விட ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லைக் மூணு நம்பர் நாலு நம்பர்னு சேர்ந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம் இதை தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் அடிக்கடி உங்க கண்ணில் படுதுன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை பாத்தீங்கன்னா அதை எப்பவும் போல கண்டுக்காம கடந்து போற மாதிரி போகாம அதை கவனமா நோட் பண்ணி அதுக்கும் உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மோஸ்ட்லி சேம் நம்பர் சீரீஸா தான் இருக்கும் அது எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்க நடந்து போகக்கூடிய இடத்துல இருக்க ஃபிளையர்ஸ் வண்டி நம்பர் பஸ் நம்பர்னு இப்படி எந்த விதமா வேணாலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க கண்ணில் படலாம் ஸோ கவனமா இருந்து அதை நோட் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம ஃபோர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழக்கமா இருக்கிறத விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர்றதும் கூட நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிச்சான ஆன ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ரிச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை கெட்டியா நீங்க பிடிச்சுக்கிட்டாலே போதும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பணக்காரனா அவங்களால ஆக முடியும் இந்த மாதிரி என்னென்ன ஆசைகள் வேணும்னாலும் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம் புது வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் புது ஜாப் கிடைக்கணும்னு நீங்க என்ன வேணும்னாலும் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணி இருக்கலாம் நீங்க ஆசைப்பட்டதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட விஷயங்களுக்கு நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கீங்களான்னு பிரபஞ்சம் ஒரு டெஸ்ட் வைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி உங்கள் ஆசைகள் ரிலேட்டடாகவே நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு அனுப்பும் இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் எப்படியாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக அவங்க யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணாங்க மேனிஃபெஸ்ட் பண்ண பத்தே நாளில் அவங்க பேஜுக்கு இன்னொரு பெரிய கிரியேட்டர் கிட்டே இருந்து கொலாபரேஷனுக்கான மெசேஜ் வந்தது அதுல இருந்து கண்டினியூஸா ஒரே நாள்ல மூணு பிராண்டு கூட கொலாப்ரேட் பண்ணாங்க அவங்க பேஜும் செம்யா ரீச் ஆச்சு இதை பத்தி நான் அவங்க கிட்ட கேட்கும்போது பிரபஞ்சத்தை கிட்ட நான் மேனிஃபஸ்டேஷன் பண்றதோட நிறுத்தாம பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட அதனாலதான் என்னால இன்னைக்கு ஒரு பெரிய கிரியேட்டரா ஆகிருக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை மொத்தமாவே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை அடையறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுக்கும் திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதுவா தேடி வருதுன்னா அது பிரபஞ்சம் உங்க கனவுகளை சீக்கிரமா நடத்தி வைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்பர் ஃபைவ் சம் ஒன் என்டரிங் யோர் லைஃப் சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை மனிதர்கள் மூலமாக கூட நிறைவேற்றும் உங்கள் லைஃப்ல புதுசாக யாராவது என்ட்ரு ஆகுறாங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க பிரபஞ்சத்தில் அனுப்பப்பட்ட ஆளாக கூட அவங்க இருக்கலாம் ஸோ யாராவது நீங்கள் புதுசாக மீட் பண்ணுறீங்கன்னா அவங்களால நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்க புது புது பர்சனை உங்க லைஃப்ல திடீர்னு அதிகமாக மீட் பண்றதும் பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த உங்களுக்கு சீக்கிரமாவே கொடுக்க போகுதுன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அடுத்து நம்பர் சிக்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க கான்பிடென்டா எனர்ஜெட்டிக்கா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க இவ்வளோ நாளாக என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் திடீர்னு கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்க ஆசைப்பட்டதை நடத்த என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மைண்ட் செட் மோட்டிவேஷன் இருக்குன்னா நீங்க ஆசைப்பட்டத பிரபஞ்சம் சீக்கிரமாவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்து நம்பர் கலர்ஸ் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி சில கலர்ஃபுல்லான விஷயங்களை கூட உங்க கண்ணுல இந்த யூனிவர்ஸ் காமிக்கும் லைக் திடீர்னு கலர்ஃபுல்லான பட்டர்ஃபிளைஸ் உங்களை கிராஸ் பண்றது நீங்க ரெயின்போவை பாக்குறது இந்த மாதிரி இயற்கையே உங்ககிட்ட நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்களை காட்டும் இது தானா நடக்கல பிரபஞ்சம் தான் உங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு இந்த மாதிரி சைன்ஸ உங்களுக்கு அனுப்புதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்க பார்க்கக்கூடிய கலர்ஃபுல்லான விஷயங்களை நோட் பண்ணுங்க மேபி அதுக்கும் உங்க மேனுஃபெஸ்டேஷனுக்கும் கூட ரிலேஷன் இருக்கலாம் நல்லா கவனிச்சு பாருங்க அடுத்து நம்பர் எயிட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வழக்கமா பாக்குறத விட சில அனிமல்ஸ் உங்க கண்ணுல தென்படுறதும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் சீக்கிரமா உங்கள தேடி வரப் போகுதுன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அனிமல்ஸ் மூலமா கூட பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல்ஸ கொடுக்கும் நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போதும் பார்க்கக்கூடிய அனிமல்ஸ நோட் பண்ணுங்க டாக்ஸ பாக்குறீங்கன்னா நீங்க உங்க கோல்ஸ் சீக்கிரம் அடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட உணர்த்துறதுக்கான அறிகுறி தான் அது அதுவே நீங்க சிங்கம் புலி யானை மாதிரி அனிமல்ஸ பாக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அந்த மாற்றத்தினால நீங்க பெரிய அளவுல சந்தோஷத்தை அடைய போறீங்கன்னு அர்த்தம் அதுவே கலர்ஃபுல்லான பேரட் பீகாக் இந்த மாதிரி பேர்ட்ஸை பாக்குறீங்கனாலும் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரியே கலர்ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி யூனிவர்ஸ் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்த கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூலமாக கூட சிக்னல்ஸை காட்டும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுதுன்னா பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த சீக்கிரமாகவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ எல்லாத்தையும் கவனமாக நோட் பண்ணுங்க சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம்னு நம்பிக்கையோட நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க அப்பதான் பிரபஞ்சத்துக்கு நீங்க வெளிப்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி போய் ரீச் ஆகும் சீக்கிரமா நீங்க ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்டும் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன் இந்த வீடியோல நான் சொன்ன சயின்ஸ் எல்லாமே காமன் ஆனதுதான் இது இல்லாம கூட நிறைய சயின்ஸ் இருக்கு பிரபஞ்சம் நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு நான் சொன்ன சயின்ஸை நீங்க என்னைக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இத வேற ஏதாவது அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கா எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுங்க கீழே செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டனரி அண்ட் சொல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை இன்னொரு நல்ல டாப்பிக்கோட சந்திக்கிறேன் நன்றி